இதுவரைக்கும் உலகநந்த பெருமாள் கோயிலோட வரலாறு சிறப்புகள் எல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம போக போகிற இடம் கபிலர் குன்று. திருக்கோவிலூர் வள்ளல் பாரியாண்ட ஒரு ஊராக இருந்தது. சேரர், சோழர், பாண்டியர் இவங்க எல்லாரும் தங்களோட நாடை விரிவுபடுத்தும் போது வள்ளல் பாரி ராஜ்யத்து மேலேயும் போர் தொடுக்கப்படுது. ஆனால் வள்ளல் பாரியை அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் தோற்கடிக்க முடியல. பல நாள் போருக்கு அப்புறம் பாரி துரோகத்தால் கொல்லப்படுறாரு. இந்த சம்பவத்தால் மனமுடைஞ்சு போன அவரது நண்பரான கபிலர் இந்த குன்றில் உண்ணாவிரதம் இருந்து தன் உயிரை விட்டதாக கூறப்படுது. இங்கே தான் கபிலர் உயிர் துறந்ததாக கபில கல் என்ற கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டு இது ஆராய்ச்சியாளர்களால் உறுதி செய்யப்பட்டு இந்த இடம் தொல்லியல் துறையால் இந்த இடம் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கவும் படுது. கபிலர் குன்று தென்பெண்ணை ஆற்றுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு. பக்கத்து ஊரான மணம் பூண்டியில் தான் அங்கவை சங்கவை அதாவது பாரியோட மகள்கள் மலையமான் ஆரிக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. இக்கட்டிடம் 16ஆம் நூற்றாண்டின் கட்டிடக்கலையை சார்ந்தது என தொல்லியல் வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது விராட்டீஸ்வரர் கோயில். திருக்கோவிலூர் சிவன் கோயில் அஷ்ட விராட்டானம்ல ஒன்றாகும். சிவபெருமான் பல்வேறு அவதாரங்கள் எடுத்து அசுரர்களை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டினார். அதில் முக்கியமாக 8வது அவதாரம் இங்கே எடுக்கப்பட்டதா கூறப்படுது. விராட்டீஸ்வரர் கோயில் சோழர்கள் காலத்தில் 10ஆம் நூற்றாண்டில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. இங்கு சிவன் விராட்டீஸ்வரராகவும் பார்வதி பெரிய நாயகியாகவும் அருள் பாலிக்கிறாங்க. எட்டு இடம் இருக்குது. வீரட்டானம்னா சிவபெருமான் வந்து வீரச்சேர் புரிஞ்சது தமிழ்நாட்டில். அது வந்து இது ரெண்டாவது ஸ்தலம். முதல் இது வந்து திருக்கண்டியூர், திருவையாறுக்கும் தஞ்சாவூருக்கு நடுவில் இருக்குது. அங்கே வந்து சுவாமி வந்து பிரம்மனோட சிவன் கோயிலாக இருக்குது. இங்கே வந்து அந்தகாசுரன்ற அசுரனை சங்காரம் பண்ணுறார். சுவாமிக்கு மூணு கண்ணு இருக்குது, சூரியன், சந்திரன், அக்னி. அதை அம்பாள் வந்து இங்கே சோதிச்சு பார்க்கணும்னு நினச்சி சுவாமியோட கண்ணை இங்கே விளையாட்டாக பொத்துறான். அப்படி கண்ணை பொத்தும் போது உலகமே இருள் சூழ்ந்துருக்கு. அந்த கண்ணா இருள்னு அர்த்தம். இருள்லேருந்து அசுரன் தோணுனதுனால அந்தகாசுரன் பேர். அவன் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பல இன்னல்களை விளைவிக்கிறான். எல்லாம் போய் சுவாமியிடம் முறையிடும் போது மற்ற எல்லாத்தையும் சங்காரம் கீழ் நோக்கி பண்ணியிருப்பார் சுவாமி. இந்த ஒரு இடம் மட்டும்தான் மேல் நோக்கி. அந்த கண குத்தி உயர்த்தி சங்காரம் பண்ணுறார். அப்போதான் சுவாமிக்கு அந்த கணக்கு ஒரு பெரிய போர் நடக்குது. அந்த அந்தகாசுரவதத்தின் போரும்போது தான் அந்த அசுரம் வந்து சுவாமியோட சிரஸில் கதாயுதத்தால் அடிக்கும் போது தான் சுவாமி சிரஸ்லேருந்து ரத்த பிரவாகம் ஏற்பட்டு 8 திக்கில் விழுந்து திக்குக்கு 8×8 64 பைரவ் தோணுது. பிரதான பைரவஸ்தலம் சுவாமியே பைரவராக இருக்கார். அந்நேரம் அந்தகாசுரத்தின் போது தான் அசுரகுரு தலைவர் சுக்கராச்சாரியார் அவர் என்ன பண்ணுறாரு, சுவாமி ஒரு ஒரு அந்தகனை அழிக்க அழிக்க இவரு ஒரு அந்தகனை உயிர்ப்பிச்சுனே இருக்கார். ஏன்னா அசுரகுரு தலைவர்ன்றதுனால. அதனால் சுக்கராச்சாரியாரை சுவாமி வந்து இங்கே ஒரு நெல்லிக்கணி சைஸில் விழுங்கிடுறார். சுவாமி தீமேனியில 3000 வருஷம் இந்த தேவலோக கணக்குப்படி இந்த மகாமிருத்யுஞ்ச மந்திரம் திரையம்பகம் யஜாமகே சுகந்தி முஷ்டிபத்திரம்னு இந்த ஆயுர்வேதத்துக்கான மகா சஞ்சீவி மந்திரத்தை சொல்லி சுக்கராச்சாரியார் வந்து சுவாமி திருமேனிலேருந்து இங்கே சுக்கலமாக வெளிப்படுறார். அதனால் இந்த திருக்கடையில் பண்ணுற மாதிரி 60, 70, 80 இந்த குழந்தைங்களுக்கு ஆயுஷம்லாம் பண்ணிக்கிறது இங்கே விசேஷம். ஏன்னா அந்த மகாமிருத்யுஞ்சர் இங்கே இருக்கார். வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. முருகர் சந்நிதி பக்கத்தில் அவர் பாதத்தில் சுக்கரன் இருப்பார். அதுமாரி அந்தகாசுரோதத்தின் போது தான் சுவாமி திருமேனிலேருந்து வேர்வை சிந்தி பூமியில் வாஸ்து புருஷன் தோணுது. இங்கே தான் அதனால் வாஸ்து பரிகாரஸ்தலம். ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் மூணு பேர் பதிகம் பாடியிருக்காங்க. 63 நாயன்மார்கள் மெய்ப்பொருள் நாயனார், நரசிங்க முனியர் ரெண்டு பேர் அவதரித்த ஸ்தலம். ராஜராஜ சோழன் பிறந்த ஊர். ராஜராஜ சோழன் தாயார் வானமாதேவியோட சொந்த ஊர் திருக்கோவிலூர் மலையமான் பரம்பரை. 6 வயசு வரைக்கும் ராஜராஜ சோழன் ஆதித்த கரிகாலன் குந்தவி பிராட்டியார் இங்கதான் வாழ்ந்ததற்கான கல்வெட்டு இருக்கு. ராஜராஜ சோழன் தந்தையார் சுந்தர சோழன் வந்து இந்த காஞ்சிபுரம் பொன் மாளிகையில வந்து உயிர் நீத்தவுடனே அவங்க அம்மா வானமாதேவி வந்து உடன்கட்டை ஏறிடுறாங்க. அதுக்கான கல்வெட்டு இங்க இருக்கு. சுவாமி வந்து ஸ்வயம்பு மூர்த்தி. அஷ்ட விரட்டணத்துல 6 விரட்டணம் மேற்க பார்த்த சன்னதி. சுவாமி ஸ்வயம்புவா இருக்கார், மேற்க பார்த்திருக்கார். இதுமாரி விநாயகர் இங்கே விசேஷம். விநாயகர் வந்து இந்த சேரமான் பெருமானும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் திருஅஞ்சைக்கலம் கேரளாலேருந்து இந்த கடைசியாக ஆடி சுவாதினிக்கு வெள்ளையானிலையும் வெள்ளை குதிரையிலையும் கைலாயம் போகிறாங்க. அதை ஞான திருஷ்டியால் அறிஞ்ச அவையார் வந்து இங்கே இருக்கிற விநாயகருக்கு அவசர அவசரமாக வழிபாடு பண்ணுறாங்க. சுவாமி நின்று நிதானமாக பண்ண ஒன்றும் அவசரப்படாதுன்னு சொல்லும்போது தான் இந்த விநாயகர் இங்கே தான் பண்ணது அவையார் சீதகலப சென்னாமரை போன. அதை பாடி முடித்தோடனே அவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி அவ்வையார தும்பிக்கையிலே கைலாசத்தில் எடுத்துட்டு போய் விட்டது இங்கேருந்து தான். கடைசியாக கைலாயம் போனது இங்கேருந்து தான். சுவாமியே ஸ்வயம்பு மூர்த்தி. இது வந்து மேற்க பார்த்த சன்னது.
சுவாமி சுயம்புவா இருக்கிறதுனால இந்த தேயபிராஷ்டமி விசேஷம். பைரவரா இருக்கிறதுனால தேயபிராஷ்டமில 64 ஆலய பிரதட்சிணம் பண்ணி ஒவ்வொரு தேயபிராஷ்டமிலையும் சாயந்தரம் 6:30 மணிக்கு இங்க யாகம் வளர்ப்போம். இந்த யாகத்துல கலந்துக்கிறது விசேஷம், ரொம்ப விசேஷமான ஸ்தலம். சுவாமியே பைரவம். நன்றி ஐயா. Thank you so much. Na audio ketadukaga enak explain pannadukkum and in the journey fulla enak help panna en friend Swathikkum. Thank you. I hope in the video ungalku pidichirukku nenikiren. Kamana channel ku subscribe pannunga. So bye.